ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த திரு ஆவடி நாசர் அவர்கள் அந்த அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக மன்னார்குடியை சேர்ந்த மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக பதவியேற்ற திரு ராஜா அவர்களுக்கு இதுவரை திரு தங்கம் தென்னரசு வகித்து வந்த தொழில்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்களிடமிருந்து நிதித்துறை இப்பொழுது தங்கம் தென்னரசு வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. திரு மனோஜ் தங்கராஜ் அவர்கள் வகித்து வந்த தகவல் தொழில்நுட்ப துறை இப்பொழுது பிடிஆர் தியாகராஜன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதித்துறை அமைச்சரவையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்ட எதனால் என்றால், திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்ட அந்த ஃபேக் ஆடியோவால் தான் என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது உண்மையல்ல. தமிழ்நாடு நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நிதி மேலாண்மையில் மிகவும் கராராக இருந்தார். அதனால் மற்ற துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் சில பிரச்சனைகள் அவருக்கும் சக அமைச்சர்களுக்கும் இடையே ஏற்பட்டு கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் சக அமைச்சர்களே அவரை அந்த துறையிலிருந்து மாற்றி வேறு துறைக்கு மாற்ற வேண்டும், வேறு துறை பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தால் மட்டுமே அவர் இப்பொழுது நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் சொல்வது போல ஜவுக்கு சங்க அவருடைய ஆடியோவால் தான் அவர் துறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் என்பது உண்மையானால் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருப்பார். அப்படி செய்யப்படாமல் அவருக்கு வேறு துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஒரு சவாலாகவே அமைந்தார். அதாவது பிரதமர் நரேந்திர தாமோதர் மோடி மற்றும் ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு அவர் சவாலாக இருந்தார். ஒவ்வொரு ஜிஎஸ்டி கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டு அவர் கேட்ட கேள்விகளுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களால் எந்த விதமான பதிலையும் சரியாக வழங்க முடியவில்லை. அவர் தமிழ்நாட்டின் உரிமை குரலாக ஒலித்து கொண்டே இருந்தார். ஓகேயா? அது இல்லாமல் அவர் தேசிய ஊடகங்களில் ஆங்கில ஊடகங்கள் அமர்ந்து கொண்டு அவர் பேசிய பேச்சுக்களுக்கு அவர் கேட்ட கேள்விகளுக்கு இதுவரை எவரும் சரியாக பதில் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசிய ஊடக இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை. மாநில கட்சி என்ற அந்தஸ்தோடு இருந்த திமுகவை அகில இந்தியாவும் திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு ஃபேஸ் வேல்யூ கொடுத்தவர் என்றால் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக, ஆங்கில புலமை பெற்றவராக, யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு சிறப்பான முறையில் தக்க பதிலளிக்கக்கூடிய நபராக விளங்கியவர் தான் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள். நீட் எக்ஸாம் குறித்து கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு எம்பி கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கொண்டாடப்பட்ட ஒரு சிறப்பான பதிலாக இருக்கும். அவ்வளவு அமைதியாக எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர்கள். அந்த ஆப்போசிட்டில் கேள்வி கேட்டாரே அவரே கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு தான் அவருடைய பதில் இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒரு சிறப்பான செயல்பாட்டை கொண்ட ஒரு அமைச்சராகத்தான் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வாங்கினார். அதனால் அவரை நிதியமைச்சரவையிலிருந்து வேறு துறைக்கு மாற்றுவது என்பது தமிழ்நாடு நிதி மேலாண்மைக்கு சற்று ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்றுதான் பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தங்கம் தென்னரசும் ஒரு சிறந்த அமைச்சர் தான். அவராலும் நிதித்துறையை சிறப்பாக கையாள முடியும். அவரும் ஒரு சிறந்த அமைச்சர் என்று ஏற்கனவே கலைஞராட்சி காலத்திலேயே அவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார். எனவே அவருக்கு இப்பொழுது தங்கம் தென்னரசு அவர்களுக்கு இப்போது வழங்கப்பட்டுள்ள நிதித்துறையும் அவர் சிறப்பாக கையாள்வார். அவர் கொஞ்சம் சற்று இணக்கமான மனிதராக இருக்கிறார். அவர் எல்லா அமைச்சர்களுடனும் சற்று இணக்கமானவர். ஏன்னா அதனால் வந்து இந்த பிரச்சனை இருக்காது. அவர் சிறப்பாக கையாளுவார் என்றே நம்புவார், சிறப்பாக செய்வார். அதே போல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய முத்திரையை இந்த துறையிலும் பதிப்பார். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய நிதி பற்றாக்குறையை குறைத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாட்ட செயல்பாட்டை கொண்டவர். இப்பொழுது தகவல் தொழில்நுட்பம், இப்போ வந்து உலகமே வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னோடிக்கு போயிட்டுருக்கு. அதில் நம்ம வீக்கார்த்தம்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துறை அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் அவர் சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய முத்திரையை பதிப்பார். அதனால் அவருக்கு வந்து நிதித்துறையிலிருந்து அவர் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றுறதுனால அவருக்கு பின்னடைவோ, அவருக்கு வந்து அவர் வந்து திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறார் அப்படி இப்படி பேசுவதையெல்லாம் எல்லோரும் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். ஏன்னா ஜவுக்கு ஜங்கர் வெளியிட்ட ஆடியோவை மட்டும் திமுக நம்பியிருந்தால் அவர் அமைச்சரவையிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டிருப்பார். அப்படியெல்லாம் கிடையாது. அமைச்சரவையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களுக்கும் இவருக்கும் சில நிதி மேலாண்மை சில முட்டல் மோதல் ஏற்பட்டதால் மட்டுமே இப்பொழுது அவர் வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டுள்ள துறையில் அவர் சிறப்பாக செயல்படுவார், முத்திரை பதிப்பார் என்று நம்புவோம். நிச்சயமாக அவர் முத்திரை பதிப்பார். தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை, ஆர் என் ரவி, நிர்மலா சீதாராமன், திரு இந்திய பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் மோடி போன்றவர்களுக்கு அவர் சவாலாக விளக்கினார். இவர்களெல்லாம் இவர்களுக்கு தூக்கத்தில் கூட பிடிஆர் வந்து பயன்படுத்தக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருந்தது. இன்றிலிருந்து இவர்கள் நான் குறிப்பிட்ட அந்த நபர்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்குவார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் நிம்மதியாக உறங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ.